அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் பொதுவான ஆத்மாவின் தந்தை உங்கள் ஆன்மாவையும் ஆசீர்வதிப்பார் என்று கூறிக்கொண்டு இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்றைக்கு கோயில் கோபுரங்களில் இருக்கும் சிலைகள்தான். கோயில் கோபுரத்தில் வெறுமனே ஆபாச சிலைகள் மட்டும் இருக்கவில்லை, அந்த ஆபாச சிலைகள் வந்து கீழே தான் இருக்கின்றது. அப்போது கோபுரத்தில் அல்ல, கோபுரத்தில் தூய்மையானவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் வாரவர்கள் தூய்மையாகத்தான் வருவார்கள். தேவதைகள், தெய்வங்கள், அவர்கள்லாம் இன்றைக்கு தெய்வங்களாக போற்றப்படுகின்றார்கள். பிறகு அவர்கள் படிப்படியாக அவர்களும் புறப்படுப்பார்கள். இந்த பரந்தாமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட ஆன்மாக்களும் புறப்படுக்க உலகத்தில் அதிக மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு கீழ்ப்பகுதி இந்த கலிகாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 4வது யுகத்துக்குள்ளே வரும்போது எல்லோருமே காமத்தில் மூழ்கி விடுவார்கள், விகாரங்களில் மூழ்கி விடுவார்கள். தனியாக காமத்தில் மட்டுமல்ல, விகாரங்கள் அத்தனையிலும் மூழ்கி விடுவார்கள். அப்போ தான் இறைவன் வந்து அந்த ஞானம் என்ற ஒன்றை சொல்லி மக்களை தூய்மைப்படுத்தி இந்த உலகத்தை மீண்டும் புதுப்பித்து புதிய ஒரு யுக காலத்தை உருவாக்கி தேவதைகள் கையில் தான் கொடுப்பார். அப்போ அங்கே கோயிலெல்லாம் இருக்காது. ஏன்னா அவர்கள் வந்து விகாரம் இல்லாமல் ஆன்மா என்ற சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்களுக்குள்ள விகாரங்கள் இருக்காது, தூய்மையானவர்கள். அதனால்தான் அவர்களின் நினைவாகத்தான் இந்த ஆலயங்களே கட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு அழகான காட்சி, அழகான அர்த்தம். இன்றைக்கு நாங்கள் இந்த ஆலயங்கள் தேவையில்லை, தேவையில்லாமல் கட்டப்பட்டிருக்கின்றது, வேசித்தனம் என்றெல்லாம் சொல்கிற அளவுக்கெல்லாம் இருக்கின்றது. ஒவ்வொரு விடயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற விடயங்களை ஆராயும் போது தான் அதனுடைய உண்மைத்தன்மைகள் என்னன்றது புரியும் போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலேயே அந்த கோபுர கலசத்தில் வந்து விதை தானியங்கள் போட்டு வைத்திருக்கின்றார்கள். அது கூட இப்போ அங்கே இருந்து தான் இந்த அந்த விதைகள் என்று சொன்னால் விதைத்து அதை முளைத்து பாற மாதிரி தான் இப்போ மனிதனுடைய ஆன்மா கூட பரந்தாமம் என்று சொல்லப்படுகின்ற வீட்டில் இருந்து அங்கே இருந்து தான் ஒன்றொன்றாக படிப்படியாக இறங்கி இந்த பூமியில் புறப்படுப்பார்கள். அது விதைக்கிறது என்று கூட சொல்லலாம், புறப்படுப்பார்கள். பிறகு திரும்ப அவர்கள் அங்கே போவார்கள், பிறகு திரும்ப இங்கே வருவார்கள். அப்படியே மாறி மாறி இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அதனால் தான் இந்த உலகம் அழிவற்றது, ஆன்மா அழிவற்றது. உடல் மட்டும்தான் தன்னுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளும். அது ஒரே உடலில் ஆன்மாவால் இருக்க முடியாது. வெவ்வேறு உடல்கள் எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு தனது நடிப்பை நடிக்கிறதுக்காக வரும். அப்போ இந்த காலகட்டம் கலிகாலத்தின் கலிகாலம், அது கலிகாலத்தில் இருப்பவர்களுக்கு தான் கலிகாலம் என்று சொல்லப்படுகின்றது. இது வந்து ஒரு சந்திக்கிற காலம். அதாவது வந்து சிவனும் பரமாத்மா ஆன்மாக்களின் தலைவன் சிவனும் இப்போ ஜீவாத்மாக்கள் இப்போ நாங்கள் மனிதர்களும் சந்திக்கின்ற காலம் என்றதால் சந்திப்பு என்ற ஒரு காலகட்டம் என்று சொல்லப்படுகின்றது இந்த காலகட்டம். அப்போ அதனால தான் இந்த சில பேர் ஊடாக இந்த ஞானங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஞான வழியை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது சிவனே அதை செய்வார், சில பேர் ஊடாக அதை செய்து கொண்டிருப்பார். அப்போ இந்த காலகட்டம் என்றதால் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேணும். பற்றற்று குடும்ப வாழ்க்கையில் பற்றற்று இருந்து இந்த ஞானத்தையும் பெற்று இருக்கும்போது உலகம் புதுப்பிக்கப்படும்போது நிச்சயமாக இயற்கை அழிவுகள், பிரளயங்கள் நடக்கும். அப்போது நாங்கள் இது உலகம் புதுப்பிக்கப்படுகின்றது, நாங்கள் இப்போ வீடு கட்டி ஒரு வீட்டை நாங்கள் இடித்து கட்டி புதுப்பிக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக புதுமனைக்கு போக விரும்புகின்றோமோ, சந்தோஷப்படுகின்றோமோ, அதுபோல் நினைத்து கொண்டு எமது ஆன்மாவை நாங்கள் மீண்டும் தயார்படுத்தி கொள்ளலாம்.